நினைவு கூறுகளின் தியானங்கள். ரீபெண்ட் நம்பர் 21-15 மார்ச் 1897 பக்கம் 313 தலைப்பு நினைவு கூறுதல் ராபோஜனம். நமது கர்த்தரினால் நிறுவப்பட்டதும் அப்போஸ்தலர்களாலும் ஆதி திருச்சபையாராலும் தொடரப்பட்டதுமான நினைவு கூறுதல் ராபோஜனமானது பஸ்கா ராபோஜனத்திற்கு பதிலாக யூதருடைய முதல் மாதமாகிய நீசான் 14 இடம்பெற்றதாய் இருக்கின்றது. ஆதி திருச்சபையாருடைய இந்த வழக்கமானது இன்றும் ஆங்கில, ரோம, கிரேக்க, அர்மேனிய மற்றும் மற்ற கத்தோலிக்க திருச்சபைகளினாலும் லூதரன் திருச்சபைகளாலும் கை கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் அப்போஸ்தலர்களுடைய மரணத்திற்கு பின்னர் உடனடியாக சடங்கு ஆச்சாரங்களானது படிப்படியாக உட்புகுந்து மிகவும் பெரிய அளவில் உண்மையான எளிமையான நினைவு கூறுதல் ஆசிரிப்பை வேறு மாதிரி ஆக்கிவிட்டது. பின்னர் பூசைபலி எனும் கருத்தும் கூட வளர்ந்தது. அதாவது குறிப்பிட்ட பாவங்களுக்கான மன்னிப்பிற்காக கிறிஸ்துவை மீண்டும் மீண்டுமாக வழி செலுத்தும் திருப்பலி பூசைபலி எனும் கருத்தும் கூட வளர்ந்தது. பூசைபலி என்பது கல்வாரியில் நடைபெற்றதான மாபெரும் பலியினுடைய நினைவு கூறுதல்கள் இல்லை மற்றும் அடையாளமான விதத்தினாலான பலிகளும் இல்லை. மாறாக அது புதிதாயும் மற்றும் உண்மையாயும் பலி செலுத்துதலை குறிக்கின்றதாகும். பூசை பலியானது எந்த குறிப்பிட்ட பாவங்களுக்காக ஏறெடுக்கப்படுகின்றதோ அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவை குருவானவர் புதிதாய் வழிவிடத்தக்கதாக சாதாரணமான அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் நிஜமான சரீரமாகவும் இரத்தமாகவும் மாற்றிடுவதற்கு குருவானவர் விசேஷமாய் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார். இந்த பூசை பலியானது எந்த ஒரு நாளினுடைய அல்லது இரவினுடைய எந்த ஒரு வேலையிலும் அனுசரிக்கப்படலாம் என்ற காரியம் தவிர மற்றபடி அநேக விதங்களில் நினைப்பு கூறுகளின் ராபோஜனத்தை நிறுவின போது கர்த்தர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பிட்டு ஆசீர்வதித்தையே விவரிப்பது போன்று தோன்றுகின்றதாய் இருக்கின்றது. இது தொடர்புடைய விஷயத்தில் சுமார் 1000 வருடங்களாக காணப்பட்டதான தவறான போதனைகள் மற்றும் தவறான அனுசரிப்புகளுக்கு பிற்பாடு புரோட்டஸ்டன்ட்டினர்கள் விழித்தெழுந்து பூர்வ பாதைகளை கண்டுபிடிப்பதற்கென நாடின போது அவர்கள் இந்த விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் போப்பு மார்க்கத்தின் தப்பறைகள் அனைத்தையும் கண்டுபிடிக்க தவறினதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இவர்கள் பாவங்களுக்கான கூடுதல் வழிகள் என்ற பாழாக்கும் அருவறுப்பு என்று வேத வாக்கியங்களில் அழைக்கப்படுகின்றதான போப்பு மார்க்கத்தின் பூசை பலியினை விலக்கிவிட்டாலும் மற்றும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் கிறிஸ்து எந்தெந்தக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார் என்று நம்பினாலும் மற்றும் கற்பித்தாலும் இவர்கள் திருவிருந்து என்று அழைக்கின்ற ஆசரிப்பின் விஷயத்தில் அடிக்கடி ஆசரிக்கும் காரியமானது பூசை பலி அடிக்கடி ஆசரிப்பது போன்றது என்கிறதும் நமது கர்த்தருடைய மரணத்திற்கான ஆண்டு நிறைவுனாலே அதன் நினைவு கூறுதலை ஆசரிப்பதற்கான ஏற்ற ஒரே வேலை மற்றும் நியமிக்கப்பட்ட ஒரே வேலை என்கிறதுமான உண்மைகளை காண தவறினவர்களாய் காணப்படுகின்றனர். எபிரேயர் 10:14. ஆகையால் சிலர் இதை வருடத்திற்கு 3 என்றும் சிலர் 4 என்றும் சிலர் வாரந்தோறும் என்றும் ஆசரிக்கின்றனர். அடிக்கடி ஆசரிப்பதே சிறந்தது என்ற வாதம் சரியானதாக இருக்குமானால் ஏன் தினந்தோறும் அதை அவர்கள் ஆசரிக்கக் கூடாது? ஏதேனும் வேளையில் அது உண்மையால் செய்யப்படும் போது அது பூசை பலியை போன்று பாவமான அருவறுப்பு என்று நம்மால் சொல்ல முடியாது என்றாலும் இன்றைய நாட்களில் மனிதர்கள் நமது கர்த்தரையும் சபையின் தேவ ஈவுதலின் பேரினாலான போதகர்களாகிய அப்போஸ்தலர்களை காட்டிலும் ஞானவான்கள் இல்லை என்பதிலும் ஆதி நிறுவுதலின் காரியங்களில் இருந்து ஏதாகிலும் மாறுவது என்பது பாதகமானதாகவே இருக்கும் என்பதிலும் நமக்கு நிச்சயமே. நினைவு கூறப்படும் காரியத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் திரும்ப திரும்ப ஆசரிக்கப்படுவதின் காரணமாக இந்நிகழ்வானது அதன் முக்கியத்துவத்தையும் அதன் தாக்கத்தினையும் இழந்து போகின்றது. தேசம் சார்ந்த நினைவு கூறுதல்களானது வருடத்திற்கு 3-50 முறைகள் திரும்ப திரும்ப கொண்டாடப்பட்டால் அவைகள் எந்த முக்கியத்துவத்தை மனதில் பதியத்தக்கதாக கொண்டாடப்பட்டதோ அந்த முக்கியத்துவத்தை எவ்வளவால் இழந்து போகின்றதாக இருக்கும். உதாரணத்திற்கு ஜூலை 4 ஐக்கிய நாடுகளினுடைய அரசாங்கம் நிறுவப்பட்டதாகிய மாபெரும் நிகழ்வின் தேதியாகும்.
மற்றும் இது பொதுவாய் கொண்டாடப்படுகின்றது. ஒருவேளை இது வாரந்தோறும் அல்லது காலாண்டுதோறும் கொண்டாடப்பட்டால் இப்படி செய்வதென்பது இதன் முக்கியத்துவத்தையும் தாக்கத்தினையும் விளக்க செய்கின்றதாய் இருக்கும் அல்லவா? நிச்சயமாகவே ஆகும். இப்படியாகவே நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலின் விஷயத்தில் ஆகும். இதன் ஆண்டு நிறைவு நாளே இது ஆதரிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒன்றாகவும் நியமிக்கப்பட்ட ஒன்றாகவும் காணப்படுகின்றது. ஆதியில் நிறுவப்பட்ட விதம் கவனிக்க தவறப்பட்ட போது பரவலாய் கவனமின்மையும் அலட்சியத்தன்மையும் ஏற்பட்டது. இதனால் இது எப்போதும் வேத வாக்கியங்களில் ராபோஜனம் என்று குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் இது இப்பொழுது பொதுவாய் மதிய வேளையில் ஆசரிக்கப்படுகின்ற மற்றும் ஒருபோதும் இதன் மாதிரிப்படி ராபோஜனமாக அல்லது மாலை உணவாக புசிக்கப்படுவதில்லை. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை குதித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 15:26 என்ற வார்த்தைகளானது இதை உங்கள் விருப்பத்திற்கேற்ப அடிக்கடி செய்யுங்கள் என்ற அர்த்தத்தை கொடுப்பதற்காக அநேகரால் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஆனால் இதை என்ற வார்த்தைக்கு கவனம் கொடுக்கப்பட வேண்டும். அது நமது கர்த்தரினால் நிறுவப்பட்டதான இந்த வருடாந்திர நினைவு கூறுதலை நீங்கள் ஆசிரிக்கும் போதெல்லாம் நீங்கள் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மற்றும் இப்படியாக அவரது இரண்டாவது வருகை வரையிலும் அதாவது நினைவு கூறுதலில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதான அனைத்தும் முடிவடைகின்ற அல்லது நிறைவேறி தீருகின்றதான காலப்பகுதியாகிய அவரது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு நீங்கள் மரணமடையும் காலம் வரையிலும் செய்ய வேண்டும். தேவனுடைய ஜனங்களானவர்கள் பூர்வ பாதைகளை நாடுகின்றபடியினால் எரேமியா 6:16 தற்காலத்தினுடைய சத்தியத்தின் வெளிச்சமானது பரவுகையில் மீட்பின் மைய உண்மையை மாபெரும் பாவ நிவாரண பலியை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிப்பவர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து வருகின்றது. அநேகமாக 5வது நூற்றாண்டிலிருந்து இதுவரைக்கும் காணப்பட்டதிலும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த வருடம் தேவனுடைய ஜனங்கள் தங்கள் மீட்பரை நினைவு கூறும் வகையில் அவரது மரணத்தினுடைய ஆண்டு நிறைவு நாளில் இதை செய்வார்கள். ஆண்டு நிறைவு நாளை கணக்கிடும் உரிமையை கத்தோலிக்க திருச்சபைகள் கொஞ்சம் மாற்றிக்கொண்டதால் அவர்கள் எப்போதுமே ஒரு வெள்ளிக்கிழமையை நம்முடைய கர்த்தருடைய மரணத்திற்கு என்றும் புனித வெள்ளி என்றும் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமையை அவரது உயிர்த்தெழுதலுக்கு என்றும் ஈஸ்டர் ஞாயிறு என்றும் ஆதரிக்கின்றனர். வாரத்தினுடைய குறிப்பிட்ட சில நாட்கள் என்று கவனம் கொடுக்காமல் ஆதி திருச்சபையினர் யூதருடைய கணக்கிடுதல் முறையையே பின்பற்றினார்கள். மற்றும் நாமும் அப்படியாகவே செய்கிறோம். சிலரால் பின்வருமாறு கூறப்படுகின்றது, அதாவது இளவேலி கால சம இரவு பகல் நாளில் அல்லது இதற்கு பின்னர் உள்ள அமாவாசையுடன் ஒவ்வொரு வசந்த இளவேலி காலத்திலும் யூதர்கள் மாதங்களினுடைய ஆரம்பத்தினை சடுதியாய் திடீரென்று பெற்றிருப்பதினால் பொதுவாகவே ஓய்வு நாளாகவும் ஒரு சுற்றினுடைய புதிய ஆரம்பமுமான பஸ்காவின் துவக்கத்துடன் வாரத்திற்கான துவக்கம் திடீரென்று துவங்குகின்றது. எப்படியாக இருப்பினும் அவர்களது பஸ்கா வாரமானது எப்போதும் தெய்வீக கட்டளையின் பேரில் நீசான் 15 தேதியன்றே ஆரம்பமானது. யாத்திராகமம் 12 எண்ணாகமம் 28:16-17 கிறிஸ்தவர்களாகிய நாமோ பஸ்கா வாரத்தினை ஆசரிப்பதில்லை. பஸ்கா வாரத்திற்கான நிஜமானது ராஜினத்தின் மகிமை எதிர்காலத்தில் அனுபவிக்கப்படும் போது நிறைவேறுகின்றதாய் இருக்கும். யூதர்கள் அவ்வளவுக்கு கவனம் செலுத்தாத அல்லது கவனமே செலுத்தாத நீசான் 14 தேதியே நாம் ஆசரிக்கின்றோம். நீசான் 14 தேதியானது பொதுவாய் ஆசரிக்கப்பட்டு வந்ததாய் தோன்றுகின்றது. ஆனால் யூதர்கள் நேரத்தின் விஷயத்தில் அதிருப்தி கொண்டு தொழிலில் ஈடுபடுவதற்கு ஒரு நாளை கூட பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ராபோஜனத்தையும் 15 தேதியுடன் கூட திணித்துக் கொண்டார்கள். 14 தேதியில் பஸ்கா ஆட்டுக்குட்டியினை அடிப்பதும் புசிப்பதும் இரண்டும் செய்யப்படுவது சரியே. ஏனெனில் இப்படியே நமது கர்த்தரும் 12 அப்போஸ்தலர்களும் செய்தார்கள். மற்றும் அதே நாளில் தானே நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார். இதனை மாலை 6 ஒவ்வொரு நாளில் நாளையும் துவக்கும் கர்த்தருடைய கால ஏற்பாடானது சாத்தியமாகிற்று. 23:5-6
யூதருடைய கணக்கீட்டு முறைமையின்படி கணக்கிடும் போது நீசான் 14 தேதியானது இந்த வருடம் ஏப்ரல் 15 தேதி வியாழன் அன்று மாலை 6 துவங்குகின்றது. இரவு 8 அலியணியில் உள்ள சிறு கூட்டத்தாரையும் உள்ளடக்கின நிலையில் உலகமெங்கும் காணப்படுகின்றதான உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாகிய கொஞ்சம் பேர் நம்மை அன்பு கூர்ந்தவரும் நமக்காக தம்மையே கொடுத்தவருமானவரை நன்றியோடு நினைவு கூறும் வகையிலும் இந்த தற்காலத்தின் பாடுகளிலும் சோதனைகளிலும் அவரோடும் அவருடையவர்கள் அனைவரோடும் கூட ஐக்கியப்படுவதற்கு உறுதி கொடுக்கும் வகையிலும் எதிர்காலத்தில் அவரது மகிமையில் ஐக்கியப்படுவதற்கான நமது நம்பிக்கையை தெரியப்படுத்தும் வகையிலும் நினைவு கூறுதலில் அப்பத்தை பிட்டு நினைவு கூறுதலின் திராட்சைப்பழ ரசத்தை சுவைப்பார்கள். வாசுதலே, நீ அந்த வேளையில் எங்களோடு கலந்து கொள்ள மாட்டாயா? தனிமையில் ஆசரித்தாலும் சரி, சிறு சிறு கூட்டத்தினராய் ஆசரித்தாலும் சரி, பல 100 மைல்கள் தொலைதூரத்தில் ஆசரித்தாலும் சரி, நாம் நிச்சயமாய் விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். மற்றும் இதை நாம் நாடுவோமே, ஆனால் சந்தேகத்திற்கிடமின்றி நாம் நமது பரலோக மனவாளனுக்கு விசேஷமாய் அருகாமையில் வரவேற்கப்படுவோம். மற்றும் அவரது சிலுவையை சுமப்பதற்கும் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கும் விசேஷமாய் பலப்படுத்தப்படுவோம். 2 விசேஷித்த காரணங்களின் நிமித்தமாக முன்காலத்தில் செய்தது போன்று பொதுவான கூறுகை கூறுவதற்கு இத்தருணத்தில் நாம் அழைப்பு விடுவதில்லை. அந்த காரணங்கள் பின்வருமாறு: 1, முன்பு போல் வருபவர்களை உபசரிக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் காணப்படுகின்றோம். மற்றும் 2, இந்த ஒரு தருணத்தின் போது ஒவ்வொரு சிறு கூட்டத்தாரும் கூடிக்கொள்வது நன்மை பயக்கின்றதாக இருக்கின்றது என்று நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஒன்று கூட வேண்டும் என்பதே யூதருக்கான பிரமாணமாய் இருந்தது. மற்றும் இதுவே நமக்கும் ஏற்றதாகவும் நன்மை பயக்கின்றதாகவும் இருக்கும். இதற்கு முன் நாம் சுட்டி காண்பித்துள்ளது போன்று கர்த்தருடைய ஜனங்களில் எவர் வேண்டுமானாலும் கூட்டத்தாரின் விருப்பப்படி நமது ஆண்டவருடைய பிக்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட ரத்தத்திற்குமான அடையாளங்களை பரிமாறலாம். குருமார் வகுப்பார் மற்றும் சாதாரண ஜனங்கள் வகுப்பார் என்ற வித்தியாசங்கள் எல்லாம் தேவனால் உண்டானவை அல்ல, மாறாக மனிதனால் தவறாய் எடுத்துக் கொள்ளப்பட்டவை ஆகும். அடையாளங்களை இழுப்பதற்கும் புசிப்பதற்கும் பானம் பண்ணுவதற்கும் பரிமாறுவதற்கும் உண்மையான சீஷர்கள் அனைவரும் வரவேற்கப்படுகின்றனர். கத்தோலிக்க பாதிரிமார்கள் தாங்கள் செய்வதாக கூறிக்கொள்வது போன்று எந்த ஒரு மனிதனுக்கும் அப்பத்திலிருந்தும் திராட்சரசத்திலிருந்தும் தேவனை சிருஷ்டிக்க வேண்டுமானால் அதிக அளவிலான அதிகாரமும் நியமனமும் அவசியமாகியிருக்கும். ஆனால் இந்த அருமையான நினைவு கூறுதல் தொடர்புடையதாக நமது கர்த்தர் கொடுத்த கட்டளை எதையும் மற்றும் அனைத்தையும் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ள தாழ்மையுள்ள விசுவாசி மாத்திரமே செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றார். ஆகையால் அவருடையவர்களும் அவரது ஏற்பாட்டினுடைய அருமையை காண்கிறவர்களும் ஆகிய நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து அவரை நினைவு கூறும்படியாக இதை செய்வோமாக. புளிப்பு அடையாளப்படுத்துகின்றதான பாவத்திலிருந்து கர்த்தர் விலகினவர் என்பதற்கும் அவரது தூய்மைக்கும் அடையாளமாக புளிப்பற்ற அப்பத்தை பயன்படுத்துவது சிறந்தது. திராட்சப்பழரசம் என்பது திராட்சரசமாகும். வைன் அல்லது ஏற்றது என்று நாம் எண்ணுவது என்னவெனில் புளிப்பற்ற திராட்சப்பழசாறு அல்லது நீருடன் வேக வைக்கப்பட்ட உலர் திராட்சை சாறாகும். திராட்சப்பழரசம் ஃப்ரூட் ஆஃப் வைன் என்பது விரிவான அர்த்தம் கொண்ட வார்த்தையாகும். உரிய ஆயத்தங்களை பண்ணுங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நிழலில் விருத்த வேதனம் பண்ணப்பட்டவர்கள் மாத்திரமே பஸ்கா ராபோஜனத்தை புசிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதன் மிகவும் இருதய விருத்த சேதனம் ஆகும். அதாவது அப்போஸ்தலன் விவரிப்பது சுட்டிக்காட்டுவது போன்று கர்த்தருக்கான முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் பாவத்திலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் விலகி இருத்தலும் ஆகும். அவரோடு கூட பிக்கப்படுவதற்கும் அவரது பாடங்களின் பாத்திரத்திலும் சுயத்தை வெறுத்தலிலும் பங்கெடுவதற்கும் என்று அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்கள் மாத்திரமே உண்மையாய் சீஷர்களாய் இருக்கின்றார்கள் என்றும் இதை செய்வதற்கு அழைக்கப்படுகின்றார்கள் என்றும் நாம் கவனிப்போமாக. மற்ற 20:22-23 வசனங்களை பார்க்கவும். விருத்த வேதனம் பண்ணியுள்ளவர்கள் கூட தங்கள் குடியிருப்புகளை சுத்திகரிக்க வேண்டும் மற்றும் புளிப்பினால் அடையாளப்படுத்தப்படும் பாவத்தை நீக்கி போட வேண்டும் என்பதையும் கவனியுங்கள். இரத்தமானது வீடுகளின் வாசல்களில் தெளிக்கப்படுவதாவது
இரத்தத்தில் மீதான விசுவாசம் வெளியரங்கமாய் அறிக்கை பண்ணப்படுவதை அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இவைகள் அனைத்தும் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் அடையாளப்படுத்தப்படுகின்றது. புசிக்கிறவர்கள் பரம தேசத்தை நாடுகிற பரதேசிகளாக காணப்பட வேண்டும். நம்முடைய கசப்பான கீரைகளானது கர்த்தருக்கான நமது உண்மையின் நிமித்தமாய் வரும் சோதனைகள், துன்பங்கள் மற்றும் வைதல்கள் மற்றும் ஏமாற்றங்களாக இருக்கின்றது. இவை மாத்திரமே நமக்காக அடிக்கப்பட்டதான நமது பஸ்காவாகிய கிறிஸ்து எனும் நமது ஆட்டுக்குட்டியின் மீதான நமது பசியினை ஆவதை அதிகரிக்க பண்ணுகின்றதாய் இருக்கின்றது. யாத்திராகமம் 12:8-12 வசனங்கள், 1 Corinthians 5:7 நியாய பிரமாணத்தின்படி ஆட்டுக்குட்டியினுடைய எந்த பாகமும் அடுத்த நாள் புசிக்கத்தக்கதாக மீதி வைக்கப்படக்கூடாது என்கிற காரியமானது கர்த்தருடைய வழியில் பங்கெடுப்பதற்கான சாக்கியத்தை புசித்தலானது குறிக்கின்றது என்பதையும், பாடுகளின் இந்த பங்கெடுத்தல் அல்லது ஐக்கியம் கொள்ளுதலானது இந்த சுவிசேஷ யுகத்திற்கு மாத்திரமே உரியது என்பதையும் அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இது அப்போஸ்தலர்களாலும் கூட தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 Corinthians 10:16-17 கர்த்தருடைய ஜனங்கள் யாவரும் தங்களது இருதயங்களானது விருத்த சேதனம் பண்ணப்பட்டுள்ளதா என்றும், மாம்சத்தினுடைய சித்தத்தினின்றி விலகி முழுக்க கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளதா என்றும் பார்த்துக் கொள்ளத்தக்கதாக தங்களை பரிசோதனை பண்ணிக் கொள்வார்களாக. நாம் பொல்லாப்பு, துர்க்குணம் மற்றும் விரோதம் எனும் பழைய புளித்தமானை புறவை கலைத்து போடத்தக்கதாகவும், நம்முடைய இருதயங்களின் எண்ணங்களும் நோக்கங்களும் தூய்மையானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இனிமையானதாகவும் காணப்படத்தக்கதாகவும், தவிர்க்க இயலாத பலவீனங்களானது விலையேறப்பட்ட ரத்தத்தின் கீழ் மூடப்பட்டு காணப்படத்தக்கதாகவும் பார்த்து கொள்ளுவோமாக. அநேகர் எந்த கால வழக்கத்தினை ஆசரிப்பது போன்று 40 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று கர்த்தரினாலும் அப்போஸ்தலர்களினாலும் எந்த கட்டளையும் கொடுக்கப்படாமல் இருந்தாலும், மனிதனுடைய இத்தகைய ஆச்சாரமான கட்டளைகளை நாம் நிராகரித்தாலும் ஆயத்தமாகும் வண்ணமாக தானாய் விரும்பி கொஞ்சம் உபவாசத்தையும் ஜபத்தையும் யார் ஏறெடுக்கின்றார்களோ அவர்கள் அவர்களது விசுவாசம், அன்பு மற்றும் பக்திக்கு ஏற்ப ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஆமென்.